வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் சென்னமரெட்டிவெட்டி கிராமத்திலிருந்து உங்கள் நண்பன் தயாநிதி பேசுகிறேன். அதாவது, நமது ஏழிசை வேந்தர் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் தன் வாழ்வையே அர்ப்பணித்து மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வரும் எனது அருமை நண்பர் சிங்கப்பூர் திரு திராவிட செல்வம் அவர்களுடைய செய்தி பிரிவில் இசையமைப்பாளர் வேதா அவர்களை பற்றிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதா அவர்கள் இலங்கையில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பல அரிய படங்களுக்கு இசையமைத்து புகழ் பெற்றவர். பல சிங்கள படங்களுக்கும் அவர் இசையமைத்திருக்கிறார். தமிழ் படங்களும் அவர் இசையமைத்த படங்களை மறக்க முடியாது, அந்த அளவிற்கு மிக இனிமையாக இசையமைத்திருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிலர் சில குறைகள் சொல்வதுண்டு. அதாவது, அவர் ஹிந்தி பாடல்களின் மெட்டை அப்படியே காப்பி அடித்து தமிழில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இது ஓரளவு உண்மைதான். ஆனால் இதிலே கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது, அவர் ஹிந்தி பாடல்களின் மெட்டை தமிழுக்கு கொண்டு வந்தார், ஆனால் அதை அப்படியே பயன்படுத்தாமல் தன் கைவண்ணத்தில் அதை மெருகேற்றி இனிமை கூட்டி தமிழ் படங்களில் பயன்படுத்தினார். இதை ஹிந்தி பாடலையும் அதே மட்டில் அமைந்த தமிழ் பாடலையும் இரண்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கேட்டு பார்த்தால் புரியும் எந்த பாடல் இனிமையாக இருக்கிறது என்பது. அப்பொழுது உங்களுக்கு புரியும். அவர் 1956 மர்ம வீரன் என்ற படத்தின் மூலம் தமிழ் படத்தின் இசையமைக்கும் கணக்கை துவக்கினார். அதன் பிறகு மிக பிரபலமான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அதில் ஒரு சில படங்களை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். அந்த படத்தின் பெயரை சொன்னாலே அதில் வந்து பாடல்கள் உங்கள் காதில் ரீங்காரமிடும் என்பது எனக்கு தெரியும். இப்போது சில படங்களின் பட்டியலை சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது, அம்மா எங்கே, இரு வல்லவர்கள், வல்லவனுக்கு வல்லவன், வல்லவன் ஒருவன், வீராங்கனை, வழிகாட்டி, யார் நீ, மனசாட்சி, சிஐடி சங்கர், அதே கண்கள், ஜஸ்டிஸ் விஸ்வநாதன், நான்கு கில்லாடிகள். படத்தின் பெயரை கேட்கும்போதே பாடல்கள் உங்கள் காதில் ஒலிக்கின்றதல்லவா? இந்த படத்தின் பாடல்கள் அனைத்துமே வெற்றி பாடல்களாக அமைந்தன. இந்த படங்களின் வெற்றிக்கு இவர் இசையமைத்த இந்த பாடல்களும் ஒரு முக்கிய காரணம் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தகவலை இப்பொழுது ஏன் பகிர வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. அதாவது, நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களை டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்தவர் நமது வேதா அவர்கள். வாய்ப்புகளை கொடுத்தார் என்பதை விட டிஎம்எஸ் ஐயாவை நன்கு பயன்படுத்தி கொண்டவர் வேதா அவர்கள். அவருடைய இசையமைப்பில் டிஎம்எஸ் ஐயா பாடிய பல பாடல்கள் மிகவும் இனிமையோடு இருப்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த படங்களின் வெற்றிக்கும் இந்த பாடல்கள் முக்கிய பங்காற்றியிருக்கின்றன. டிஎம்எஸ் ஐயா வேதா அவர்களின் செயல் பாடியதால் டிஎம்எஸ் ஐயாவின் புகழும் உயர்ந்தது. டிஎம்எஸ் ஐயா பாடியதால் வேதா அவர்களின் புகழும் உயர்ந்தது. ஆக இந்த இருவருக்குமே சிறப்பை தேடி கொடுத்தது இந்த இருவரின் கூட்டணி. இந்த அருமையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நான் தயாநிதி, சென்னமரெட்டிவட்டி, தூத்துக்குடி மாவட்டம். நன்றி.